நண்பர்களுக்கு வணக்கம் உலகின் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர்கள் தொடரின் பதிமூன்றாவது பகுதிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு பிறந்தப்போ இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வளங்களில் ஐம்பது சதவீதம் வளங்கள் வந்து ரோ சைல்டு அப்படிங்கிற ஒரே ஒரு குடும்பத்தினருக்கு சொந்தமான வளங்களாக இருந்தது அன்னைக்கு அவங்க தான் இந்த உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்களாக அறிவிக்கப்பட்டாங்க அது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கண்டங்களை ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் மறைமுகமாக அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க உலகத்தின் ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து அவங்க பெரிய பணக்காரர்களாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களாகவும் இருந்தாங்க அப்படி இந்த நூற்றாண்டு பிறக்கிறப்போ அந்த நூற்றாண்டே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருந்த அந்த ரோச்சைல்டு குடும்பத்தினர் அதற்கு பின் வந்த காலங்களில் அப்படியே மெல்ல 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 மெல்லமா நம்ம கண்ணுல இருந்தே காணாமல் போயிட்டாங்க இன்னைக்கு இந்த ரோச்செயல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளா போய் கூகுள் தான் உண்டு நம்ம தினசரி படிக்கக்கூடிய இந்த செய்தித்தாள்லையோ இல்ல செய்திகள்லையோ இல்ல பாட புத்தகங்கள்லையோ எங்கேயுமே இந்த ரோச்செயல்ங்கிற பெயரே நம்ம வந்து பார்க்க முடியாது நம்ம தேடி போனாதான் அவங்களை பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு அதுக்கு அந்த விவரங்கள் வராது அந்த அளவுக்கு இந்த ரூச்செயல்களுக்கு என்னதான் ஆச்சு இவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா நஷ்டப்பட்டாங்களா காணாம போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்க போனா இல்ல அப்ப இருந்ததை விட இப்ப இன்னும் வளமா ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க ஆனா ஏன் நம்மளால அவங்கள பார்க்க முடியல அப்படின்னா நாம அவங்கள பாக்குறத அவங்க விரும்பல அது மட்டும்தான் காரணம் ரூச்செயல்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இன்றைக்கும் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம்

தாங்கள் நிலைச்சிருக்கணும் தங்களுடைய அதிகாரம் நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக நிறைய வடிவங்களை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுகளில் பாத்தீங்க அப்படின்னா ரூச்செயல்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா இருந்தாங்க தான் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்கள் அப்படின்னு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் இங்கிலாந்து அரச குடும்பத்தை விட நாங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படின்னா அவங்க அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க ஆனா அதற்கு பின் வந்த ஆண்டுகள்ல பார்க்க போனோம் அப்படின்னா ரோச்செல்லுகள் வந்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க அவங்க இருந்த இடமே தெரியாம போயிட்டு ஆனாலும் தங்களுடைய அதிகாரத்தை அவங்க ஒருபோதும் கைவிடலை அந்த அதிகாரம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டுல அமெரிக்காவில் இந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற வங்கி ஆரம்பிக்கிறப்போ அது ரோச்செல்லாம் சொந்தமான வங்கி தான் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு அமெரிக்க மக்கள்கிட்ட போயிட்டு ஃபெடரல் வங்கி யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்தியால வந்து கேட்டா இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது ஒரு அரசு வங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அவங்களும் தப்பா சொல்லுவாங்க இது வந்து அமெரிக்க அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு உடனே நம்ம வந்து அந்த வங்கி பத்தின ஆவணங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெடரல் ரிசர்வ் வங்கிக்கான ஆளுநர்களை வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் தான் நியமிப்பாரு அப்படின்னு ஓ அமெரிக்க அதிபர் தான் அந்த இது வந்து அரசு வங்கியா தான் இருக்கணும் நம்மளும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏத்துக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு அரசாங்கம் பணத்தாள்களை வெளியிடுது அப்படின்னா அந்த அரசாங்கத்தினுடைய பேரே அந்த பணத்தால் இருக்கலாம் நம்ம ஒருபா பணத்தால பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இருக்கு இலங்கையினுடைய ஒரு ரூபாய் பணத்தால் பழைய பணத்தால பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் சிலோன் அப்படின்னு இருக்கும் அதுல எல்லா நாடுகளிலயுமே அடிப்படை பணத்துல அந்த நாட்டினுடைய பேர் தான் காணப்படுது ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய பணத்தரைகளை பார்க்க போனோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த நாட்டோட பேர் இருக்கும் இல்ல இந்த நாட்டினுடைய ரிசர்வ் வங்கி அல்ல இந்த நாட்டினுடைய மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா இருக்கும் ஏன் வந்து ஒரு வங்கி வந்து ஒரு நாட்டினுடைய பணத்தால வெளியிடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே அரசாங்கத்துக்கும் இந்த பணத்துக்கும் நடுவுல வங்கி அப்படின்னு ஒரு அமைப்பு புதுசா யாராலேயோ நுழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இந்த வங்கின்ற ஒரு அமைப்பை நுழைச்சி ஒவ்வொரு அரசாங்கத்தையும் மறைமுகமாக கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கும் ரோச்செல்கள் இருக்கிறாங்க வெளியேந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கியையும் அந்த நாடு தான் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தோன்றுனாலும் அனைத்து மத்திய வங்கியின் பின்னாலும் இந்த ரோச்சேல்கள் தான் இருக்காங்க ஏன்னா மத்திய வங்கி அப்படிங்கிற அந்த யோசனையே அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த மத்திய வங்கிகள் மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மூன்றாவது நபர்களால் மறைமுகமாக இன்னைக்கு வந்து வழிநடத்தப்படுது ரோச்ச நிறுவனம் உருவாக்கின இந்த பாணிய பின்பற்றி இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி மட்டுமல்ல உலகெங்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கூட அரசு நிறுவனங்கள் மாதிரி ஒரு போர்வையில் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயை நம்ம சொல்லலாம் பிசிசிஐ ஒரு தனியார் அமைப்பு அப்படின்னு நான் சொல்றப்ப உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கலாம் சில பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் நம்புறதுக்கே கடினமாக கூட இருக்கலாம் ஒரு எளிமையான ஒரு கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு நாடுகளில் பெரிய பெரிய கிரிக்கெட் வாரியங்கள் இருக்கு அந்த வாரியங்களோட பேரெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் வாரியத்துக்கு பேர் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் வாரியத்துக்கு பேர் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியத்துக்கு பேர் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியத்துக்கு பேர் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன பேர் இருக்கணும் ஒன்று கிரிக்கெட் இந்தியா அப்படின்னு இருந்திருக்கணும் இல்லை இந்தியன் கிரிக்கெட் போர்டு அப்படின்னா பேர் இருந்திருக்கணும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வாரியத்தினுடைய பேர் பிசிசிஐ இதுக்கு என்ன அர்த்தம்னா போர்டு ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு அர்த்தம் இந்த பிசிசிஐங்கிற அமைப்பு யார் வந்து தொடங்கினாங்க எப்போ தொடங்கினாங்க எங்க தொடங்கினாங்க அப்படின்னு பார்க்குறப்போ தனியாரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டுல சென்னையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் அமைப்பு தான் இந்த பிசிசிஐ அப்படிங்கிற தனியார் அமைப்பு இந்த தனியார் அமைப்பு தான் இந்தியாங்கிற ஒரு நாட்டினுடைய கிரிக்கெட் அணியில யார் யாரெல்லாம் விளையாடலாங்கிற மிகப்பெரிய முடிவை எடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கு இந்த தனியார் அணியில விளையாடக்கூடிய வீரர்களை பார்த்துதான் நம்ம வந்து தேசபக்தி மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வீரர்கள் ஜெயிக்கிறது தான் நம்ம வந்து இந்த தேசத்தினுடைய வெற்றி அப்படின்லாம் கொண்டாடுறோம் ஆனா அடிப்படையில பார்க்க போனா பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு தனியார் அமைப்பு இப்படி நிறைய தனியார் அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் போல ஒரு போர்வியலை இயங்கிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய கண்களை ஏமாற்றி தனியார் நிறுவனத்தை கூட அரசு நிறுவனமா காட்டலாம் அப்படிங்கிறதும் இந்த ரோசைல்டு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு சரி எதுக்காக ரோச்செயல்டுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தனியார் வங்கிகளை அரசு வங்கிகள் போல மாத்தினாங்க எதனால தங்களுடைய பெயர் வந்து அடிபடுறத அவங்க விரும்பல அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டுல அமெரிக்காவினுடைய பெடரல் ரிசர்வ் வங்கி எப்ப வந்து இந்த ரோச்செயல்டு குடும்பத்துக்கு கீழே வந்ததோ அப்பவே உலகத்தினுடைய பெரும்பாலான பணம் வர்த்தகம் எல்லாமே வந்து இவங்க கீழே வந்துடுச்சு அதுக்கு மேல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு வந்து முழு பணமுமே சொந்தமாயிடுச்சு ஆனா அதே நேரம் ரோச்சைகளுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருந்தது அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனா ஒரு பதினாறாவது நூற்றாண்டுக்கு முன்னாடி பொதுமக்கள் வந்து அரசர்களை வந்து தெய்வ அம்சம் உடையவர்களாக நினைச்சிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா பணக்காரங்களா இருக்கிறவங்களையும் தெய்வ அம்சம் உடையவர்களாக தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பிரெஞ்சு புரட்சி வந்ததுக்கு பிறகு அரசர்கள் வந்து பொதுமக்களால படுகொலை செய்யப்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய செயலாச்சு பின் வந்த காலகட்டங்களில் பார்க்க போனீங்க அப்படின்னா பெரிய பணக்காரர்கள் பெரிய அரசர்கள் எல்லாருமே படுகொலை செய்யப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலகெங்கும் வட்டி தொழில ரொம்ப கொடிக்கட்டி பறந்த யூதர்கள் மேல பல்வேறு நாடுகளும் பல்வேறு நெருக்கடிகளை விதிக்க ஆரம்பிச்சாங்க மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெர்மனில வந்து கெட்டோ அப்படிங்கிற இடத்துல அவங்களை ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பல நாடுகளும் மறைமுகமா அவங்க மேல அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க யூதர்கள் மேல ஒரு இனம் புரியாத ஒரு கோபமும் வெறுப்பும் வந்து ஐரோப்பிய நாடுகள்ல உருவாக்க ஆரம்பிச்சது வங்கி தொழில் பண்ற சாதாரண யூதர்களை பாக்குறப்பயே மக்களுக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா நாம வந்து அரசர்களையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கிறோமே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வளத்துல இவ்வளவு நம்ம கையில வச்சிருக்கோமே இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சா என்னைக்காவது ஒரு நாள் பொதுமக்கள் நம்மளை வந்து தாக்குவாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யூதர்கள் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் இந்த ரூச்செல் குடும்பத்துல வால்டர் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு அத்தியாயத்துல பார்த்தோம் அந்த வால்டர்னுடைய வாழ்க்கையின் முறை வந்து ரூச்செல்டு குடும்பத்தினருக்கு நிறைய விஷயங்களை சொன்னிச்சு அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கிட்டக்க பணம் இருந்தால் மட்டும் போதாது அந்த பணத்தை வச்சு நல்லா வாழ தெரியணும் அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இந்த ரூச்செல் குடும்பத்தில் தாங்களும் வாழ்க்கை மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அந்த ஆசையை மனசில் வச்சு இவ்வளவு அதிகாரங்களை நம்ம கையில் வச்சுருந்து நம்ம கையில தான் அதிகாரம் இருக்குதுங்கிறது பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வந்து இப்படி அமைதியாக வாழ விட மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் மறைமுகமாக மாற்றக்கூடிய வேலைகளை இந்த ரோச்செல்லி குடும்பத்தினர் பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மறைவான வாழ்க்கைக்காக அவங்க வந்து நிறைய திட்டங்களை போட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய எந்த பொருள் எல்லாம் அடுத்தவங்களுடைய கண்களை உறுத்துதோ அந்த பொருட்களை எல்லாம் அவங்க வந்து பிறரு கொடுக்க ஆரம்பிச்சாங்க உதாரணமா ரோச்செலி குடும்பத்தினர் கிட்டக்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஆண்டு பிறக்கிறப்ப நிறைய பங்களாக்கள் இருந்தன நிறைய தோட்டங்கள் இருந்தன நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் ஓவியங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பங்களாக்களையும் இந்த அரண்மனைகளையும் வந்து பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்களுக்கு வந்து அவங்க இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு தெரு முழுக்க வந்து அவங்களுக்கு சொந்தமானதெல்லாம் இருந்திருக்குது அப்படி தெரு தெருவாக கூட நிறைய அரசாங்கங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க அது போக அவங்க கிட்ட இருந்த அரிய பொருட்கள் ஓவியங்கள் அரிய நாணயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க பல்வேறு அருங்காட்சியகங்களுக்கு சும்மா நன்கொடையாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இராணுவ தளவாடம் விற்கிறது பட்டு விற்கிறது அரிய நாணயங்கள் விற்கிறது பங்குச்சந்தையில முதலீடு பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பெரிய வியாபாரங்கள் மட்டும்தான் பண்ணாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த மாதிரி பெரிய வியாபாரங்களில் ஈடுபடுறத குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல ஈடுபடுறது சின்ன சின்ன கட்டிடங்கள் கட்டுறது அந்த மாதிரியான பெயர் சொன்னாலே தெரியாத வேலைகளை மட்டும்தான் அவங்க ஈடுபடுறாங்க இப்படியாக ரூச்செயல்கள் செய்திகள் தங்கள் பெயர் வர்றதையே வந்து படிப்படியா குறைச்சிட்டாங்க ரூசைல்டு குடும்பத்தினர் செஞ்ச இந்த திட்டமிட்ட நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து அந்த பெயரே நம்ம வந்து செய்தித்தாள்களை பார்க்க முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்குது இன்னைக்கும் ரோசைல்டுகள் தான் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ அதை கேட்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதை நம்புறதே இல்லை அப்படின்னா அதற்கு காரணம் ரோஜெயிலுகள் ஏற்கனவே இந்த மாதிரி திட்டம் போட்டு பண்ண சில அடிப்படையான நடவடிக்கைகள் தான் இப்படியாக ரோச்சைல்டுகள் தங்களை மறைத்து கொண்டார்கள் ஆனா அதே சமயம் அவங்க ஏற்கனவே இருந்த எந்த நடவடிக்கையும் அவங்க நிறுத்தல முன்னாடி சாதாரண பணக்காரங்களாக மட்டும் இருந்த இந்த ரோச்செல்டு குடும்பத்தினர் இன்னைக்கு பணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணத்தின் கடவுளாகவும் மாறி இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம் அறிவு இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய தங்க சுரங்கம் அதே நேரம் பொருளாதார அறிவு இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு இருக்க பொருளாதாரம்ங்கிறது ஒரு பெரிய சவக்குழி ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முறைகளை வச்சு ஒரே ஆண்டுல ஒரு மனுஷன் ஆயிரம் கோடி ரூபாயை சம்பாதிக்கவும் முடியும் ஒரே நாளில் ஒரு மனுஷன் பத்தாயிரம் கோடி ரூபாயை இழக்கவும் முடியும் ஆனா பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலாம் பார்க்க போனோம்னா உலகம் இப்படி கிடையாது ஒருத்தவர் வந்து பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டாரு அப்படின்னாலே அவர் பெரும்பாலும் பணக்காரராக தான் இறப்பாரு அவர் வந்து சூதாடி எங்கேயாவது சொத்தை தொலைச்சாதான் உண்டு அது இல்லாம மனிதர்களை ஏழைகளாக மாற்றக்கூடிய காரணிகள் எதுவுமே வந்து இந்த பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கிடையவே கிடையாது ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஒரு கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா வந்து பொருளாதார அறிவு மட்டும் இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் அரசாங்கத்தினுடைய வரிகள் அது இல்லாம பங்கு சந்தைகள் அது இல்லாம சூதாட்டங்கள் அது இல்லாம பல்வேறு பொருளாதார சூழ்நிலைகள் பொருளாதார மந்த நிலைகள் இது தலையுமே மனிதர்களை ஏழைகளாக மாற்ற முடியுது அதாவது ஒரு காலத்துல ரொம்ப நிலையானதாக இருந்த சொத்துக்கள் பொருளாதாரம் பணம் எல்லாம் இன்னைக்கு நிலையற்றதாக மாற்றப்பட்டிருக்கு எவ்வளவு பணம் உங்ககிட்ட வச்சிருந்தாலும் அதை நீங்க ஒரே நாளில் நீங்க இழக்க முடியும் அதுதான் அந்த உலகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையா மாறி இருக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சூதாட்ட மையம் மாதிரி ஒரு பங்கு சந்தை போல மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா அது வந்து பணம் பங்கு சந்தை வங்கி தங்கம் மற்றும் பெட்ரோல் இது அஞ்சையும் சார்ந்ததா இருக்குது இது அஞ்சையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல ரோச்சேடு குடும்பத்தினர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு தினந்தோறும் தங்கம் விலையும் கச்சா எண்ணெயுடைய விலையும் ஏறி ஏறி இறங்குது இல்லையா இந்த ஒரு சூதாட்டத்திலேயே இந்திய மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏழையாகிட்டு இருக்காங்க அதுலேயும் தங்கத்தை வாங்குவதன் மூலமாக இந்திய மக்கள் ஏழையாகிறது அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக மோசமான ஒரு சூதாட்டத்தில் சிக்கி சீரழியறது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம தங்கத்துக்கு தினமும் ரெண்டு முறை விலை அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா தங்கத்துக்கு தினசரி விலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்களே இந்த ரூச்செயல் குடும்பத்தினர் தான் இன்னைக்கு இந்தியா தங்க விஷயத்துல இப்படி ஏமாறுது இந்திய மக்கள் இப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படின்னா அதற்கும் காரணம் ரூச்செயல் குடும்பத்தினர் தான் இந்த ரூச்செயல் குடும்பத்தினர் தங்கத்தையும் தங்க விலையையும் எப்படி கட்டுப்படுத்தினாங்க இதனால நம்ம எவ்வளவு தொகையை ஒவ்வொரு வர்த்தகத்திலையும் இழக்கிறோம் அடுத்து வரக்கூடிய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க